பெரியவங்க நெல்லும் சொல்லும் ஒண்ணும்பாங்க. ஒரு நல்ல நெல்லை ஒரு நல்ல மண்ணில் விதைச்சா அது 100 மடங்கு பெருகுமா. அந்த மாதிரி ஒரு நல்ல சொல்ல உங்களை மாதிரி படிக்கிற பசங்கிட்ட சொன்னால் அது 100 மடங்கு பெருகும்னு தோணுச்சு. அதனால தான் அவங்க கூப்பிட்ட உடனே இங்கே வரதுக்கு ஒத்துக்கிட்டேன். பொதுவாக நம்ம குழந்தைங்கக்கிட்ட நீ இன்ஜினியர் ஆகிறியா டாக்டர் ஆகிறியா கலெக்டர் ஆகிறியான்னு கேட்டுட்டு விவசாயத்தை ஒரு ஆப்ஷனாக கூட கொடுக்கறது இல்லை. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பா நீ இன்ஜினியர் ஆகிறியா டாக்டர் ஆகிறியா கலெக்டர் ஆகிறியா இல்லை விவசாயி ஆகிறியான்னு கேட்டானா, நான் அப்போவே விவசாயின்னு சொன்னேன். அதனால் இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்த அப்பாவுக்கு முதல் நன்றி தெரிவிச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்னோடய கிச்சன் கார்டன் 2019. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த டொமேட்டோ பிளான்ட் வந்து 2018 பிளான் பண்ணோம். இது ஃபுல்லாக என்டையர் பிளாட்டும் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஒன்லி ஒன் பிளான் மட்டும் விட்டுட்டோம். ஏன்னா இந்த சீசன் இப்போ வந்து டொமேட்டோவும் வெள்ளம் அதிகமாக இருக்குது. சரி, ஒரு பிளான்ட் இருந்தால் கூட ஒரு வீட்டுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். அது வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்பில் நார்மலாக கிராப் ரெஜுனுவேஷன் போவாங்க. ரெஜுனுவேஷன்னா அந்த ரிமூவல் ஆஃப் இந்த கிறிஸ் கிராஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னா அன்ப்ரொடக்டிவ் பிரான்ச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படின்னா மீதி இருக்கிற பிளான்ஸை வந்து நம்ம கரெக்டாக அதுக்கான நியூட்ரிஷன் கொடுத்தோம்னா நல்லா க்ரோத் ஆகுன்ற இது வந்து டொமேட்டோவில் நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். அடுத்து இதே மாதிரி டொமேட்டோ பிளான்ட்டு 1 ரோ வந்து நான் வந்து ரட்டூனிங் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கிறேன். ஆக்சுவலாக நார்மலாக ஃபார்மர் ஃபீல்டில் அந்த மாதிரி பண்ணதில்லை, பட்டு இது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமானு நான் வந்து ரட்டூனிங் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த ரூட் ஸ்டபிள்ஸ் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், இதிலேயே சுற்றியும் பார்டர் கிராப்பாக அந்த ராகி வந்து தானாக வந்து அதை வந்து சோப்பிடலான்னு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்னும் சோப்பிடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த ரட்டூன் கிராப்னது வந்து மேஜராக சுகர் கேன்ல தான் மெயினாக பண்ணிட்டு வராங்க. அடுத்தது வந்து பனானாலையும் சில ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து சொர்க்கமில் டியூ டு ரெயின்ஃபெட் கண்டிஷன் வந்து ட்ரவுட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ற போதும் நம்ம வந்து அந்த கிரெயின் சொர்க்கம் வந்து ஃபாரஸ்ட் சொர்க்கமாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து ரட்டூனிங் போவோம். இதே வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்பில் அதுவும் வெஜிடபிள் கிராப்பில் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பை ஆக்சிடென்டலாக லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து தட் மீன்ஸ் 2018 வந்து நூல்கோல் க்ராப் பண்ணியிருந்தேன். அது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்களாம் சைட் ஷூட், தட் மீன்ஸ் சைட்லேருந்து வந்து இந்த நூல்கோல் வச்சுருக்கு. இப்போது அது வந்து பிடுங்கும் போது பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக நியூமரஸ் கணக்கில்லாத சைட் க்ரோத் வருது. இது ஃபுல்லாகவும் ப்ரொடக்டிவ் டில்லர்ஸ் ப்ரொடக்டிவ் இந்த நூல்கோல் தரும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதில் வந்து கேபேஜ் காலிஃப்ளவர் நூல்கோல் பீட்ரூட் அடுத்து சுற்றியும் ஸ்வீட் கார்ன் அடுத்து ராகி சோ பண்ண போகிறோம். அப்போது அந்த டைமில் இந்த நூல்கோலவும் ரட்டன் கிராப்பாக மேனேஜ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது சப்போஸ் பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா ஃபார்மர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட்டு சுகர்கேன் ஏன் நம்ம ரட்டன் கிராப் போகிறோம்னா அந்த ப்ளவ்விங் அந்த சீட் மெட்டீரியல் இந்த காஸ்டெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் அதனால் அது நம்ம பெனிஃபிஷியல் டு தி ஃபார்மர்ஸ். அதனால தான் நம்ம ரட்டூன் போகிறோம். எப்பவுமே எந்த கிராப்பும் ரட்டூன் போனோம், ஏன் ரைஸ் கூட தான் ரட்டூனிங் போகலாம், பட் ஆனால் பெனிஃபிஷியலாக இல்லாதனால தான் அவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் கண்டிஷனில் போகிறதில்ல. ஸோ நமக்கு இந்த வெஜிடபிள் கிராப்ஸ்லையும் சீடுக்கு வந்து வெஜிடபிள் கிராப்ஸில் சீட் இஸ் தி ப்ரைம் மோஸ்ட் ஃபேக்டர். ஏன்னா ரேட் வந்து அது ஹைப்ரிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமான விலை. ஸோ நம்ம இந்த மாதிரி ரட்டூனிங் போகும்போது நமக்கு பெனிஃபிஷியல்னால் நம்ம வந்து கட்டாயம் ஃபார்மர்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் லிமிட்டட் ஏரியாவில் ஃபஸ்ட்டு நம்ம சர்வே பண்ணுவோம். அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தால் ஃபார்மருக்கும் சஜஸ்ட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் கிச்சன் கார்டனில் ஃபஸ்ட் இயர் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரிசல்ட் எதுனா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 ரோஸ் வந்து பீட்ரூட் ஷோ பண்ணியிருக்கேன். இதுதான் பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட்லேயே இந்த ராகி கிராப் வந்து தானாக வந்துடுச்சு. அது எப்படின்னு சொன்னோம்னா அந்த எறும்பு வந்து நாங்கள் காய வச்சுருந்த ராகி வந்து எடுத்துட்டு அது வந்து சேமிச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இங்கே ப்ளவிங் பண்ணும்போது தட் மீன்ஸ் சோயிங் பண்ணும்போது இந்த ராகியும் குரோத் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்டர் கிராப்பாக யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக ரிஜஸ் அண்ட் ஃபரோஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கோல் கிராப்ஸ் வந்து இந்த டைம் வந்து க்ரோ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதுவும் மிக்சடு கிராப்பிங்காக இல்லைனா இன்டர் கிராப்பிங் சிஸ்டத்தில் வந்து பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்ன கோல் கிராப்ஸ்னால் கேபேஜ் வந்து நர்சரி போட்டிருக்கோம், அதே மாதிரி காலிஃப்ளவரும் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பீன்ஸும் சோ பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கிறோம். அடுத்து ஸ்வீட் கார்ன், அடுத்து நூல்கோல், அடுத்து அதான் பாருங்கள் பீட்ரூட் வந்து சோ பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த வீடிங் வந்து பண்ணிட்டோம்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த டைம் இந்த பிளாட் சைஸ் வந்து என்னென்னா 5x4, தட் மீன்ஸ் 20 மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. 20 மீட்டர் ஸ்கொயரே
ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக போதுமான காய்கறிகள் தரும். நீங்கள் வந்து நீங்களும் அடாப்ட் பண்ணி பாருங்கள். பாட்கல்ச்சர் மெத்தட்லேயும் பண்ணலாம், தப்பே இல்லை. இடமில்லாத பட்சத்தில் மாடி மேலே வைக்கலாம், அப்படின்னா வீட்டு முன்னாடி கூட வச்சு காப்பாற்றலாம். இந்த ஒரே பிளான் மட்டும் நாங்கள் வந்து சென்டராக வச்சுருக்கோம், ஏன்னா எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி சன்லைட் ஃபஸ்ட்டு மெயின் காம்போனன்ட். அடுத்தது இந்த பிளான் வந்து நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் விட்டோம். மீதியும் நல்லா இருந்துச்சு, பட் வந்து நாங்கள் நர்சரி விட்டுட்டு இருக்கோம் கேபேஜ். ஸோ இது வந்து கரெக்டாக டிரான்ஸ்பிளான்டிங் சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டிங் சுச்சுவேஷன் தட் மீன்ஸ் அந்த 21 டேஸ்க்கு மீறி நட்டோம்னா நல்ல ப்ரொடக்டிவான கேபேஜ் வராது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கட்டாயம் ஷோ பண்ணியே ஆகும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். அதனால தான் இது ஃபுல்லாக ப்ளவிங் பண்ணி, தட் மீன்ஸ் கையிலே ப்ளவ் பண்ணி இப்போ வந்து ரிஜஸ் அண்ட் ஃபரோஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு வெல் டீகம்போஸ்டு எஃப்ஐஎம் வந்து ஆட் பண்ண போகிறோம். வெல் டீகம்போஸ்டு மெனியூல் எடுத்துகிட்டு நம்ம ஃபரோஸில் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு ஃபரோஸில் மட்டும் அப்ளை பண்ணணும், நல்லா க்ரோத்தாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபரோஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ நமக்கு வந்து எஃபெக்டிவாக பிளான் நல்லா வளரும். ஃபரோஸ் ஃபரோ அப்ளிகேஷன் மட்டும் போதும். ஸோ நமக்கு பிளான் ரூட்ஸ் வந்து அங்கே தான் இருக்கும், வாட்டரில் நல்லா கரையும். ஸோ நமக்கு வந்து பிளான் வந்து நல்லா க்ரீனிஷ் ஆகும், நல்லா குவாலிட்டி வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். பாருங்க, நம்ம எல்லா ஃபரோஸ்லையுமே எஃப்எம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. சீட்ஸ் ஷோ பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மே ஸ்வீட் கார்ன், இந்த ரெட்டிஷாக இருக்குது, இது வந்து பார்டர் கிராப்பாக ஷோ பண்ண போகிறோம். அடுத்து இது வந்து கொடி பீன்ஸ், திராட்சை செடி இருக்குது, அது மேலே ஏற்றி விட போகிறோம். இது வந்து கௌபி லாங்னு சொல்லுவோம், பீன்ஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் இது வந்து நல்லா லென்த் லென்த்தாக வைக்கும், ஒரு முளத்துக்கும் மேலே பெருசாக வைக்கும். இது வந்து லேப் லேப்னு சொல்லுவாங்க, கொத்து டைப்பு, தட் மீன்ஸ் பஞ்சாக வைக்கும். இது வந்து கொத்து பீன்ஸ், பல்ஸ் மாதிரி 45 டேஸில் ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். இது வந்து சன்ஃப்ளவர், இது வந்து ரேடிஷ் ப்ளஸ் பாலக்கீரை ஒரே பிளான்ட்ல வரும், அதுவும் ஷோ பண்ண போகிறோம். இது வந்து அரைக்கீரை சீட்ஸு, இதுதான் நூல்கோல் சீட்ஸு. கேபேஜ் வந்து நம்ம நர்சரி விட்டுருக்கோம், ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். காலிஃப்ளவரும் இதிலே இருக்குது, லிட்டில் பிட் தான் வேரியேஷன் இருக்கும், நம்ம ஃபர்தர் க்ரோத்தாக இருக்கும்போது நமக்கு நல்ல வேரியேஷன்ஸ் தெரியும். இது வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி வெஜிடபிள் பர்பஸ். இது எல்லாமே இந்த சீட்ஸ் எல்லாமே இந்த 5x4 மீட்டர் ஸ்கொயர் இந்த கிச்சன் கார்டனில் தான் நாங்கள் ஷோ பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து இதில் டிரான்ஸ்பிளான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே டேட் இஸ் 15/1/2019. தேங்க்யூ.